டின்னருக்கு தோசை சாப்பிட்டு போர் அடிச்சு நாங்கள் வந்த இடம் தான் V4 மிட்நைட் தாபா. இங்கே ஃபஸ்ட்டு படிக்க டேர இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. லைட்ஸ்லாம் போட்டு கிராஸு எல்லாமே ஸ்டெப்ஸில் போட்டு இருந்தது. நாங்கள் மேலே போனோம். இது வந்து ரொம்ப முகல் தீம் அப்படி தான் இருந்தது. ஷாஜஹான் மும்தாஜோட ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. அங்கே ஒரு வெயிட்டிங் ஏரியாவும் உட்காரத்துக்கு இருந்தது. சீட்டிங்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. நார்மல் டேபிள்ஸும் இருந்தது. ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம், அப்புறம் இந்த மாதிரி விண்டோ சீட் இருந்தது. எல்லாமே இருந்தது. மியூசிக்கும் லவ்டாக போட்டு நல்லா இருந்தது. ஃபேமிலி கூட சாப்பிட்றது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல இடமாக இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த ஃபேமிலி சீட்டிங் ஏரியா. இங்கே மியூசிக் போட்டதுனால என் தங்கச்சி இந்த ஸ்டேஜ் மாதிரி இருந்தது இந்த சீட்டிங், அதனால என் தங்கச்சி குச்சி குச்சி விளையாடிட்டு இருந்தா நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிச்சோம். மெனு வந்து நிறைய இருந்தது. எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது, ஆனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. படுத்து உருண்டுட்டுருக்கா எல்லா இடத்துலையும். எங்கள் லைட்ஸ் எல்லாமே அழகாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சூப்ஸ் அதெல்லாம் வந்து காலியாக இருந்ததுனால நாங்கள் அதெல்லாம் ஆர்டர் பண்ணல. மெயின் கோர்ஸ் ரொம்ப பசிச்சதுனால மெயின் கோர்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். V4 ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ். இது எக்கோடு வந்தது. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃப்ரைட் ரைஸ். நாங்கள் ஆல்சோ கொஞ்சம் லேட்டாக போனதுனால மோஸ்ட்டாக எல்லாமே காலியாக இருந்தது. நாங்கள் போனதே ஒரு 11:30-12 அந்த மாதிரி தான் போனோம். அதுக்கப்புறம் ஒரு மட்டன் ரோஹன் ஜாஷும் கார்லிக் நானும் வாங்கினோம். அதுவும் நல்லா இருந்தது. மட்டன் ரோகன் ஜாஷ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது. மட்டன் ஈஸியாக பிக்கிற மாதிரி நல்லா டெண்டராக இருந்தது. அப்புறம் வந்து எல்லாமே நல்லா இருந்தது. யாஷு வந்து ஆல்ரெடி தோசை சாப்பிட்டதுனால எதுவுமே சாப்பிடல. சும்மா எல்லாத்தையும் வந்து நக்கிட்டு நக்கிட்டு போனால். அதுக்கப்புறம் என் மாடியில் இப்போ மாடிக்கு போகிற, இது ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட், அதனால மாடிக்கு போகிற வழி இதுதான். மாடியில் சீட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு அங்கே ஏறி போகும்போது வழி எனக்கு சுத்தமாக தெரியல. அதுதான் வந்து கிளிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுதான் அந்த சீட்டிங். இதுதான் வந்து கஸ்டமர்ஸ் உட்கார இடம். இங்கே சீட்டிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் பார்த்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி நான் கீழே இறங்கி வந்துட்டேன். இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இடம் இதுதான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தால் வந்து இது கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரு. இதுதான் இங்கே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே பன்னீர் சோடா அதெல்லாம் வாங்கினோம். இங்கே வந்து நான் வந்து பன்னீர் சோடா குடித்தேன். அம்மா லைம் சோடா குடித்தாங்க. தங்கச்சி வந்து ப்ளூபெர்ரி குடித்தா. குடித்து முடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கா இவ பாட்டுக்கெல்லாம். ஜாலியாக இருந்தது போல அவளுக்கு. எங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. எங்களுக்கு லேட் நைட்ஸில் ட்ராவல் பண்ணுறது தான், ட்ராவல் பண்ணுறது சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நாங்கள் இப்போ வெளில போயே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு நைட்டில். அதனால இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சீட்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டான்ஸ் ஆடி டயர்டாக சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு குடிச்சிட்டு டயர்டாகி உட்காந்து திருப்பி குடிக்கிறேன்னு உட்காந்துட்ருக்கா. யாசி இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கா? சோடா நல்லா இருக்கா? நான் குடிச்சது அந்த பன்னீரும் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. என்னோட ஃபேவரட் வந்து ஸ்ட்ராபெரி தான். நாங்க உங்ககிட்ட இல்ல. நல்லாக்கா? நல்லா இருக்கா? அப்ப உந்து கூட எனக்கு. எல்லாமே டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அதனால இதுக்கு நான் 4 stars கொடுப்பேன். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை இன்னும் நிறைய பாருங்கள். தேங்க்யூ, பாய்.